ஹை காய்ஸ், நான் தான் உங்கள் ஃப்ரீ காய்ஸ் கேமிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இப்போ இந்த வீடியோ எப்படி பார்க்க போகிறோம்னா, 400 20,000 மேட்ச் வரைக்கும் மொத்தம் 5 மேட்ச் ப்ளே பண்ண போகிறோம் காய்ஸ். எல்லா மேட்சும் ஃபன்லியாக தான் இருக்கும் காய்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டனா அள்ள போட்டுக்காங்க காய்ஸ். இங்கே இருந்தாலும் பரவாயில்ல, கட் அடிக்கிறேன். உழுகுமா என்னன்னு தெரில, கையெல்லாம் கொஞ்சம் நடுங்குது காய்ஸ். பரவாயில்ல, இருந்தாலும் ஃபவுல் விழுந்துருச்சு, வேற மாதிரி அடித்தேன். பரவாயில்ல, இருந்தாலும் திருப்பியும் 0-0 வந்தாச்சு காய்ஸ். பரவாயில்ல, இருந்தாலும் வேறு லெவலில் அடிச்சுட்ருக்காரு. இங்கே பாருங்கள், நமக்கு ஒரு காயின் அடித்து கொடுத்துருக்காரு, அவர் ஒரு காயின் அடிச்சிட்டாரு. இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே காய்ஸ் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். இங்கே பாருங்கள், அவர் ரிபேஸ் அடிக்கிறாரு, வேற மாதிரி அடித்தார் காய்ஸ். ரிபேஸ் ஷாட்லாம் வேறு லெவலில் விழுந்துருக்கு காய்ஸ். இருந்தாலும் பரவாயில்ல, இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட்டு வச்சதுக்காக மேட்ச் தான் காய்ஸ். எல்லா மேட்சுமே ரெட்டு இருக்கும் காய்ஸ். 5 மேட்ச் ப்ளே பண்ண போகிறோம், 5 மேட்ச்லேயும் இருக்கும். இங்கே பாருங்கள், நான் அடித்தேன், குழியில் விழுந்து வெளியே வந்துருச்சு காய்ஸ். இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பொறுமையாக அடுறா, அப்போ தான் விழுவோம் அப்படின்ட்டு நீங்களாம் சொல்லுவீங்கன்னு தெரியும். இருந்தாலும் பரவாயில்லைங்க கைஸ், கொஞ்சம் பொறுமையாக அடிச்சிருக்கலாம், மிஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் பரவாயில்ல, வாங்க விட்டுட்டாரு. இருந்தாலும் 3 அடித்தாச்சு, அவர் ஒன்று போட்டு கொடுத்தாரு, நான் 2 அடித்தேன் கைஸ். மொத்தம் 5 காயின் ஆச்சு. இருந்தாலும் கட் அடிப்போம் கைஸ், கண்டிப்பாக இந்த மேட்ச் ஜெயிச்சிருவோம் கைஸ். நீங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கண்டிப்பாக நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த மேட்ச்சை ரெட்டு வச்சா தான் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், ரெட்டே விழுந்துருச்சு கைஸ். இங்கே பாருங்கள், பரவாயில்ல இருந்தாலும் காய்ஸ், இங்கே பாருங்க வெளியே போயிட்டாரு காய்ஸ். இருந்தாலும் ஹலோ காய்ஸ், போன மேட்ச் பார்த்துருப்பீங்க, அவரே வெளியே போயிட்டாரு காய்ஸ். இருந்தாலும் பரவாயில்ல, அப்படிலாம் வெளியே போகாதீங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் மிஸ் பண்ணேன்னா என்ன பண்ணுவீங்க? இருந்தாலும் பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்கள். வின் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுறனால, 1 செகண்ட் வெயிட் பண்ணுறனால நமக்கு ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, இது 1000 ரூபா மேட்ச் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், நான் இருந்தாலும் ரிபேஸ் வேறு மாதிரி அடித்தேன். இங்கே பாருங்கள், வேறு லெவலில் விழுந்துருக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க காய்ஸ், முடிஞ்ச அளவு இந்த மாதிரி கட் அடிங்க காய்ஸ். இங்கே பாருங்கள், வேற மாதிரி கட் அடிச்சுட்ருக்கேன். இங்கே பாருங்கள், 2 விழுந்துருக்கு கட் அடித்தோன்னே. நீங்கள் கட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டு ரொம்ப இருக்கும் காய்ஸ், ஈஸியாக மேட்ச்சை வந்து முடிச்சிடலாம். நீங்கள் இல்லை கட் அடிக்கல அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சிரமந்தான் மேட்ச் முடிக்கிறதுக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க காய்ஸ், இங்கே பாருங்கள் கட் அடித்தேன், இருந்தாலும் உழுகவே இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ப்ளே பண்ணுறது எப்படி இருக்குது, நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். எதை அடிக்கிறதுன்னு தெரியல, வாங்க இப்படி அடிப்போம் காய்ஸ். இந்த மாதிரி கட் அடிங்க. இங்கே பாருங்கள், எதிர்பார்க்கவே இல்லை, கட் அடித்தா ஒரு காயின் உளுந்துருச்சா. நீங்கள் கட் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வாய்ப்பு கிடைக்கும் காய்ஸ். இருந்தாலும் அடுத்த காயின் கண்டிப்பாக அடிச்சிருவேன். இங்கே பாருங்கள், அடுத்து ரெட் அடிக்கலாம் காய்ஸ். அவர் காயின் நிற்கிது, அவர் காயின் மேலே அடித்து தான் கண்டிப்பாக ரெட் அடிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உளுந்துரும். இங்கே பாருங்கள், நம்ம மேட்ச்சே முடிச்சிடலாம் காய்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. அடுத்த மேட்ச் போகலாம் காய்ஸ், அடுத்த 5000 மேட்ச் இருக்குது, வாங்க அது ஃபன்லியாக இருக்கும் பார்க்கலாம் காய்ஸ். நெக்ஸ்ட் மேட்ச் வந்தாச்சு காய்ஸ், இது வந்து 5000 மேட்ச் காய்ஸ், வேறு லெவலில் இருக்கும். இருந்தாலும் வாங்க ஃபுல் வீடியோ பாருங்கள். அடுத்து வந்து 10000 மேட்ச் இருக்குது, அதுக்கடுத்து 20000 மேட்ச் இருக்குது. ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் காய்ஸ் உங்களுக்கு, வாங்க வந்து பாருங்கள், மேட்ச் சூப்பராக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் அதில் போட்டுக்கங்க காய்ஸ். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். இங்கே பாருங்கள், இருந்தாலும் பரவாயில்ல, அங்கிட்டிங்கிட்ட அடிச்சு ஒழட்டிக்கிட்டு இருக்கோம். அவர் நானும் வேறு லெவலில் விளையாடுவார் காய்ஸ், பரவாயில்ல, எனக்கு ஈக்குவலான லெவலில் தான் இருந்தார், அதனால சூப்பராக ப்ளே பண்ணுவார் அப்படின்னு பார்த்தேன். இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு தான் விளையாடுறாரு. இல்லைன்னா நேரம் களைச்சிருப்பார், நானும் இல்லைனா களைச்சிருப்பேன், ரெண்டு பேரும் களைக்காமல் அங்கிட்டிங்கிட்ட ஒழட்டிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் காய்ஸ் பரவாயில்ல காய்ஸ், பொறுமையாக விளையாடுங்க, கலைக்கெல்லாம் வேண்டாம் காய்ஸ். பொறுமையாக அடிச்சிங்கன்னா வைங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு காயினாக வெளியே வரும், கண்டிப்பாக அடித்து ஜெயிப்பீங்க. மொத்தமாக அடிச்சிங்கன்னா வைங்க, எல்லா காயினும் வெளியே வந்துச்சுன்னா எதை அடிக்கிறதுன்னு தெரியாது, அதுக்கப்புறம் மிஸ் பண்ணிடுவீங்க. கொஞ்சம் பொறுமையாக விளையாடுங்க. இருந்தாலும் பாருங்கள், அவரோட காயினை மட்டும் நேக்கு நேக்காக அடித்து வெளியே எடுத்துகிட்டு வந்தார், சூப்பராக விளையாடுறாரு. 3 அடிச்சிட்டாரு, நம்ம இன்னும் ஒன்று அடிச்சிருக்கோம். இருந்தாலும் பரவாயில்ல, வெயிட் பண்ணுவோம், பொறுமையாக விளையாடுவோம், அப்போ தான் நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். கண்டிப்பாக கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும், அதையும் விட்டுட்டோம்னா வைங்க கண்டிப்பாக அடிக்க முடியாது காய்ஸ். இருந்தாலும் பரவாயில்ல, சூப்பராக அவர் தான் இப்போ பாருங்கள், ஒவ்வொரு காயினாக அடிப்பார் பாருங்கள், நீட்டாக அடிக்கிறாரு. இருந்தாலும் பரவாயில்லைங்க காய்ஸ், சூப்பராக விளையாடுறாரு, அருமை, எதுவும் குறை சொல்லக்கூடாது யாரையும், எல்லாம் அருமையாக விளையாண்டுட்டு இருக்கீங்க. எல்லா பிளேயரும் சூப்பராக தான் விளையாடுறாங்க, என் கூட ப்ளே பண்ணுறவங்க எல்லாம் ஓரளவுக்கு நீட்டாக தான் விளையாடுறாங்க, அதனால நம்ம எதுவும் ஃபீல் பண்ண போகிறது கிடையாது. நமக்கு வந்து வாய்ப்பு இப்போ கிடச்சிருக்கு, அதனால நம்ம வந்து எல்லா காயினையும் ஒரே ஸ்ட்ரைக்கரில் அடித்தா தான் வின் பண்ண முடியும், அதனால அடிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு ஏதாவது நீங்களும் கேரம் பிளேயராக இருந்தால் கண்டிப்பாக ஐடி நம்பர் சென்ட் பண்ணுங்கள், இல்லை நான் சென்ட் பண்ணுறேன், ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கங்க காய்ஸ். அப்போ தான் நம்ம போட்டால் வீடியோ போட்டால் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு வீடியோ கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன், அதை செக் பண்ணி பாருங்கள், என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் இருக்கும் இல்லைன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ப்ரோ இப்படி பண்ணுங்கள், ப்ரோ அப்படி கொடுங்க, ப்ரோ நோட்டிஃபிகேஷன் கொடுங்க ப்ரோ, அப்போ தான் கொஞ்சம் நம்ம முன்னேற முடியும். நீங்களாம் இருக்க நம்பிக்கையில் தான் நான் கேரமே ஆரம்பித்தேன். கேரம் வந்து செக் பண்ணி பார்த்தேன், அவ்வளோக்கு யார் இன்ட்ரெஸ்ட்டாக இந்த மாதிரி போட்டது கிடையாது, அதனால இந்த இதை எடுத்தேன். இல்லைன்னா நான் பப்ஜியும் விளையாடுவேன் காய்ஸ். இப்போ பாருங்கள், நம்ம மேட்ச் முடிஞ்சது, அடுத்த மேட்ச் போகலாம், வாங்க 10000 ரூபா.
ஹாய் காய்ஸ், நெக்ஸ்ட் மேட்ச் வந்தாச்சு காய்ஸ். இது 10,000 மேட்ச் காய்ஸ், வேறு லெவலில் இருக்கும். 59 லெவலில் இருக்காரு காய்ஸ். இங்கே பாருங்கள், இருந்தாலும் நமக்கு தான் மொத்த ஸ்டேக்கர் கொடுத்துருக்காங்க. கட் அடித்தேன், இங்கே பாருங்கள் ஒரு காயின் உளுந்துருக்கு. இருந்தாலும் பரவாயில்லைங்க காய்ஸ், இன்னும் ரெண்டு காயின் அங்கிட்டு இருக்கு, அதை அடிக்க முடியாது காய்ஸ். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்ப்போம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் ஆல் போடுங்க காய்ஸ். அப்போ தான் நம்ம வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இருந்தாலும் பரவாயில்ல, 59 லெவலில் இருக்கார், இல்லை வேறு லெவலில் வேறு லெவலில் விளையாடுவார் காய்ஸ். இருந்தாலும் பரவாயில்ல, பார்ப்போம். கொஞ்சம் பொறுமையாக தான் வெயிட் பண்ணுங்கள் காய்ஸ். இருந்தாலும் கண்டிப்பாக நமக்கு ஒரு வாய்ப்பு இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இங்கே பாருங்கள், அடுத்த நெக்ஸ்ட் காயின் இங்கே மாதிரி கட் அடிச்சுக்கிட்டே இருங்க காய்ஸ். கட் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தடுத்த காயின் உங்களுக்கு கலைஞ்சிக்கிட்டே இருக்கும், உங்களுக்கும் விளையாடுனா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும். அடுத்த காயின் உங்களுக்கு வெளியே வந்துக்கிட்டே இருக்குங்க பாருங்கள். அடுத்த காயின் வந்திருக்கா, அடுத்தது அடிக்கிறேன் காய்ஸ். இங்கே பாருங்கள், அடுத்து அடித்தேன், பரவாயில்ல. இருந்தாலும் இன்னொரு காயின் நமக்கு நிற்கிது, அதையும் கட் அடிப்போம். அந்த மாதிரி கட் அடிங்க காய்ஸ். இந்த மாதிரி கட் அடிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் விளையாடவும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ், வேறு லெவலில். நீங்கள் ஒரு கேரம் பிளேயராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கேரம் பிளேயராக இருந்தால் ஐடி நம்பர் சென்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக விளையாடலாம், ப்ளே பண்ணலாம். இங்கே பாருங்கள், இருந்தாலும் பரவாயில்லைங்க காய்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மூணு காயின் இருக்குது, மூணு காயின் அடிக்க முடியாது நம்மளால். அவருக்கு ஒரு வாய்ப்பு, இன்னொரு வாய்ப்பு கொடுத்து தான் ஆகணும், அதனால் கொடுத்துர்லாம். அவர் எப்படி விளையாடுறது அப்படின்னு பார்க்கலாம். வேறு லெவலில் விளையாடுவார் காய்ஸ், ஆனால் 59 லெவலில் இருந்தார்ல. இருந்தாலும் கேரம் பிளேயராக இருந்தால் வைங்க, உங்களுக்கே தெரியும் இப்படி இப்படி விளையாடணும் அப்படி விளையாடணும்னு. அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது. இது வரைக்கும் நம்ம கூட ப்ளே பண்ணுறவங்க எல்லாம் சூப்பராக விளையாடுறாங்க காய்ஸ். நானும் பரவாயில்ல, ஓரளவுக்கு எல்லாருமே நீட்டாக விளையாண்டுட்டு தான் இருக்காங்க. நான் வந்து இதை கட் அடித்தேன், குழியில் உளுந்து வெளியே வந்துருச்சு காய்ஸ் ரெட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, இங்கே பாருங்கள், அவரு தான் விளையாடுறாரு, பொறுமையாக விளையாண்டுட்டு இருக்காரு. பரவாயில்ல அண்ணன், சூப்பராக விளையாடுறாரு, தப்பே கிடையாது. இங்கே பாருங்கள் காய்ஸ், வேறு மாதிரி அடித்து விளையாடுறாரு காய்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுருங்க காய்ஸ். இங்கே பாருங்கள், ரெட் அடிச்சிட்டாரு. பரவாயில்ல, ரெட் அடித்ததில் தப்பே கிடையாது. இங்கே பாருங்கள், சூப்பராக அடிச்சிட்டாரு. ஆனால் இந்த காயின் அடிக்கிறார், இந்த காயின் அடிக்காமல் இருந்தாருன்னா இங்கே அடுத்து எனக்கு கொஞ்சம் இதாக இருந்திருக்கும் காய்ஸ், அடிக்க முடியாமல். பாருங்கள், மிஸ் பண்ணிட்டாரு. என் காயினுக்கு முன்னாடி இருந்ததுன்னா அவங்க அதை விட்டுருங்க, லாஸ்ட்டாக கூட அடிச்சுக்கலாம், தப்பே கிடையாது. இந்த மாதிரி அடித்தோம்னா நம்ம ஜெயிச்சிருவோம், அப்புறம் போக வேண்டியதுதான் காய்ஸ். அடுத்து 20,000 மேட்ச் இருக்கும், அங்கே போகலாம் காய்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் மேட்ச் வந்தாச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது 20,000 மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து வேறு லெவலில் ஃபன்லேயாக இருக்கும். வாங்க, இங்கே பாருங்கள், நமக்கு தான் மொதல் ஸ்டேக்கர் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், கட் அடித்தேன், இந்த மாதிரி கட் அடித்து காயின் கலைஞ்சிது. ஆனால் நெக்ஸ்ட் காயின் அவரோட முன்னாடி நிற்கிறனால அதை அடிக்க என்னால் வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் பரவாயில்ல, அடிச்சிட்டேன் காய்ஸ். அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் காய்ஸ், அவர் எப்படி விளையாடுறான்னு பார்ப்போம். எல்லாத்துக்கும் ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக கொடுத்து தான் நம்ம வின் பண்ணணும். ஒரே ஸ்டைக்கரில் அடிக்கணும் அப்படின்ட்டா அடிக்கலாம், தப்பே கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சா அடிங்க, தப்பெல்லாம் இல்லை. இருந்தாலும் நம்ம நீங்கள் வந்து கேரம் பிளேயராக இருந்தால் உங்கள் ஐடி நம்பர் சென்ட் பண்ணுங்கள் காய்ஸ், நம்ம ப்ளே பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்கள், இருந்தாலும் பேக்கில் அடித்தேன், மிஸ் ஆயிடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லைங்க காய்ஸ், நம்ம வந்து பொறுமையாக விளையாடுவோம், ஒன்றும் தப்பே கிடையாது. ஒரு ஸ்டைகருக்கு ரெண்டு ஸ்டைகர் மூணு ஸ்டைகர் விட்டு கூட விளையாடுவோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இங்கே பாருங்கள், அவர் பவுல் போட்டார். இருந்தாலும் பரவாயில்லைங்க காய்ஸ், வெயிட் பண்ணுங்கள், பொறுமையாக விளையாடுங்க, ஒன்றுமே பிரச்சனை கிடையாதுங்க காய்ஸ். நம்ம வந்து சும்மா ஃபன்லியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி இன்னொன்று உங்களுக்கு சொல்கிறேன் காய்ஸ், இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து வீட்டில் கேரம் போர்டு வச்சுருந்தீங்கன்னா வைங்க, அதில் ப்ளே பண்ணி பாருங்கள். உங்களுக்கு செல்லில் விளையாண்டு உங்களுக்கு வந்து கேரமில் ப்ளே பண்ணிங்கன்னா வைங்க, ரொம்ப சிரமமாக இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன், என்னடா மொபைல் எப்படி விளையாடுறோம், கேரம் போர்டை எடுத்து செக் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா கேரம் போர்டில் என்னால் விளையாடவே முடியல. முன்னையெல்லாம் சூப்பராக விளையாடுவேன் காய்ஸ் கேரம் போர்டில். இருந்தாலும் மொபைலில் விளையாண்டதுக்கப்புறம் கேரம் போர்டு எடுத்து பார்த்தேன்னா விளையாடவே இன்ட்ரெஸ்ட் இல்லை, சுத்தமாக அடிக்கவே முடிய மாட்டேங்குது. ஸ்ட்ரைட்காக நிற்கிது காய்ஸ், அதுவே என்னால் அடிக்க முடியல. இருந்தாலும் நீங்களும் வந்து கேரம் போர்டு வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு எப்படின்றத நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ், விளையாட முடியுமா விளையாட முடியலையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தாலும் பரவாயில்லைங்க காய்ஸ், அவர் ரெண்டு தான் அடிச்சிருக்காரு, அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாச்சு. இங்கே பாருங்கள், வேறு லெவலில் அடிச்சிட்ருக்காரு காய்ஸ். நம்ம வீடியோ வந்து ஃபன்லியாக தான் இருக்கும், சும்மா என்டர்டைன்மெண்ட்டாக. நீங்கள் வந்து நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்காங்க புதுசாக பார்க்குறவங்கலாம். பரவாயில்லைங்க காய்ஸ், நீங்கள் இந்த அளவுக்கு எனக்கு வந்து முன்னேற்றி விட்டதே போதும். வேறு மாதிரி ஹாப்பியாக இருக்கேன் காய்ஸ் நான். இருந்தாலும் பரவாயில்லைங்க காய்ஸ், இப்போ பாருங்கள், நம்ம கூட வந்து சப்ஸ்கிரைபர் பிளேயர்லாம் ப்ளே பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்களும் ப்ளே பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் வீடியோவும் கண்டிப்பாக போடுவேன். இருந்தாலும் பரவாயில்லைங்க காய்ஸ், உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இருந்தாலும் ஓகே, இங்கே பாருங்கள், கட் அடித்தாரு, சூப்பர் கட்டு. இருந்தாலும் பரவாயில்ல, மிஸ் பண்ணிட்டாரு. நம்ம வந்து இப்போ ரெட் அடிச்சிருவோம் காய்ஸ், ரெட் அடித்து நம்ம வந்து ஃபாலோ இருக்குது நமக்கு, அதை போட்டுருவோம். அப்போ தான் வந்து இன்னும் கொஞ்சம் இது இருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் காய்ஸ். இங்கே பாருங்கள், ஃபாலோ விழுந்துருச்சு, இந்த காயின் அடிக்கணும், அடிச்சிருவேன் காய்ஸ் கண்டிப்பாக. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி பெல் பட்டன் ஆல்ல போட்டுக்கோங்க.